எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசப்போறோம் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன் எளிமையான பதிவாக இருந்தாலும் சரி மிகவும் கடினமான பதிவாக இருந்தாலும் சரி நிறைய வீடியோ பதிவிட்டுருக்கேன் சரிங்களா அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க சிலரால் முடியிறதில்ல ஏன் அப்படின்னா சில மந்திரங்கள் வந்து எந்த சித்தியுமே தேவை கிடையாது ஆனால் பல மந்திரங்களுக்கு வந்து குலதெய்வ செத்து விநாயகர் செத்து உடல் சாபனவர்த்தி வர்த்தி மந்திர சாபனவர்த்தி வர்த்தி அதெல்லாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சித்தியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதனாலேயே அதெல்லாம் ட்ரை பண்ணாமல் நிறைய பேர் விட்டுடுறாங்க இன்னுமே நிறைய பேர் விநாயகர் செத்து குலதெய்வ செத்து இந்த மாதிரி உடல் சாபனவர்த்தி வர்த்தி சரஸ்வதி செத்து தட்சிணாமூர்த்தி செத்து அதுமாரி எதுவுமே ப பண்ணாம இருக்காங்க ஸோ அவங்களுக்காண்டிலாம் இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணம் அன்னைக்கு நீங்கள் அந்த ஒரு நாளை பயன்படுத்தியே நீங்கள் ஒரே நாள்லேயே நீங்கள் சித்திகள் பண்ணிடலாம் நான் இதெல்லாம் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்ப கட்ட பயிற்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே பண்ணாமல் எனக்கு பெரிய பெரிய அளவுக்கு அதாவது ஆகாயத்தில் பறக்கணும் உடல் மாயமாக கூடுவிட்டு கூடு பயணம் அந்த மாரி மந்திர முறைகள் எடுத்துடையுமே யாராலையுமே பண்ண முடியாது அது எவ்வளோ பெரிய மாந்திரிய காலத்தாலும் சரி முறைப்படி இந்த சித்தெல்லாம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த பெரிய பெரிய மந்திரங்களை உங்களால் சித்தி செய்ய முடியும் ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை சித்தி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் எளிமையான தெய்வங்கள் மட்டும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கடினமான மந்திரங்களும் சரி இந்தமாரி கூடுவிட்டு கூடு போய்ற மந்திரங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க எளிமையான மந்திரங்கள் இது வரைக்கும் அதைமாரி விநாயகர் சித்து பண்ணாமல் இருப்பீங்க குலதெய்வ சித்து பண்ணாமல் இருப்பீங்க சரஸ்வதி சித்து தட்சிணாமூர்த்தி சித்து அப்புறம் லட்சுமி தேவி சித்து அதுமாரி எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரே வீடியோவாக போடுறேன் நாளைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கமெண்ட் பார்த்துட்டு நாளைக்கு ஒரே வீடியோலையே அநேகமாக பார்த்திங்கன்னா மந்திர முறைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மட்டும்தான் மாறுமே தவிர முறைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரே பதிவுலேயே நான் அனைத்து மந்திரங்களுமே ஒன் பை ஒன்னாக எல்லா மந்திரமே சொல்லிடுறேன் நீங்கள் ஒரே நாள் வந்து இது வரைக்கும் செய்யாத சித்துக்களை பண்ணிடலாம் அதனால உங்களுக்கு என்ன தெய்வத்தோட சித்தி தேவையோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்க யாரும் கமெண்ட் செஞ்சு பண்ணாதீங்க மாதிரி ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயம்